இது டெக்னாலஜி டெக்னாலஜிகள் காதல் மாதிரி இருக்கு. டெக்னாலஜிகள் காதல் டைம் வச்சுது. இது மாதிரி இருந்தால் நிறைய பேர் காதலில் வின் பண்ணலாம் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான புது கான் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த கான்செப்டே ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் எல்லா ஆடியன்ஸும் நான் ட்ரை பண்ண சொல்லுவேன். அவங்க பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இந்த ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ன்ற கான்செப்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் அது அதோட சேர்ந்து அந்த லவ் ஸ்டோரி சொல்கிறப்போ ஒரு இன்டர்நேட்டு நாளை மாதிரி ஒரு மூவி வந்து ரொம்ப நாள் கழித்து திரும்ப ஒரு மூவி வந்திருக்கு. ஸோ நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு, டேரக்டர் பயங்கரமாக யோசிச்சிருக்காப்புல பல கோணத்தில் அந்த மனுஷன் என்ன மனுஷன் தான் தோணுச்சு. என்னென்னமோ திங்க் பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் தெளிவாக இருக்கார். அதை தான் நான் பார்த்தேன். ஃபைனலாக நல்லா சொல்லியிருக்கு, ரொம்ப சூப்பராக இருந்தது மூவி. நைஸ் மூவி, ரெண்டு பேருமோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. எனக்கு வந்து வெங்கட் பிரபு அவரோட ஆக்டிங்கும் பிடிச்சிருந்தது. ஜென்ரலாக படம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக அவரை பற்றி அதானே படமே, கண்டிப்பாக நல்லா இருக்கு. புரியுதா? ஆ புரியுது, கிளியராக தான் இருக்கு, எல்லாமே புரியுது, எல்லாமே கன்வின்சிங்காகவும் இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம், என்டர்டைனிங்காக இருக்கு. ஜிவியோட படம் ஜென்ரலாகவே எனக்கு பிடிக்கும். கௌரி அவங்களோட பேர் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களால் புரியல வெங்கட் பிரபு அவர் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒரு படம் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சுக்கேன். ஓவரால் நைஸ். விஜய்யோட பெரிய ஃபேன் மாதிரி ஆயிடுச்சு. விஜய் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, வர இடமா சிரிச்சுட்டே இருக்கும், சிரிக்காமல் இருக்கவே முடியாது. ஹீரோயினி செம்மையாக இருக்காங்க, ஹீரோயினிக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் என்ன பேசுறது, நல்லா நல்லா நடிச்சிருக்காங்கண்ணா, நல்லா சூப்பர்ண்ணா. ஓகே, என்ன அடுத்தாடி நான் பிரதமராக வருவோம்னு நினைக்கிறேன். அடுத்து சரக்கு பிடி படுத்து எழுந்தேன்னா, சரக்கு பிடி எழுந்தேன்னா நான் பிரதமர் ஆகிடுவேன் நினைக்கிறேன். இவ்வளோ எமோஷனை கன்வே பண்ண முடியுமா அப்படின்றது வந்து நிறைய பெரிய டைரக்டர்ஸோட படங்கள் நடிச்சிருக்காரு. பட் இப்போ விக்னேஷ் கார்த்திகோட படத்தில் ஒரு யங்ஸ்டர் கூட அவர் காமினேட் பண்ணது, ப்ளஸ் பேச்சுலருக்கு அடுத்தபடியான ஒரு லெவல் ஸ்கேலிங்கில் இருக்குது. ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் வந்து ஒவ்வொரு படத்துலேயும் தன்னோட ஆக்டிங் அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அது இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு பீயிங் ஆக்டராக அவர் பண்ணுற ஒரு விஷயம் படம் சூப்பராக இருக்குது சார். புது கான்செப்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம், எங்கள் நாங்கள் ஒரு 7-8 பேர் வந்தோம், என் ஃபேமிலி எல்லாமே. ரொம்ப அருமையாக இருக்குது படம், புதுசாக வித்தியாசமாக இருக்குது. ஜி.வி. பிரகாஷ், வெங்கட் பிரபு இதுமாதிரி எல்லாம் நடித்தது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு படம் நடிச்சிருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா சீன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸு அதில் ஒரு சாங் வந்துருந்துச்சு, அது பிடிச்சிருந்துச்சு. லவ்வர்ஸ் மோஸ்ட்லி பார்க்கலாம். ஸோ டைம் ட்ராவல் படம், ரியாலிட்டி வைஸ் ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி எப்படி இருக்குது, அதை எப்படி கிராப் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் தான் இருக்குது படம் கான்செப்ட்டு. அதுமாதிரி சாங்ஸு, ஹீரோயினி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் லவ் ஸ்டோரி பிடிச்சிருந்து ப்ரோ. இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் தேவைன்னா நம்ம எப்படி அதை எடுத்துக்கணும், அது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல்ல டைம் ட்ராவல், அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எடுத்துக்கணும் தான் படமே. அதில் நல்லா பண்ணியிருக்காரு ஜி.வி. பிரகாஷ். அதில் கரெக்டாக அந்த டைம் ட்ராவல் ட்ராவல் பண்ணி அவருக்கு அந்த பொண்ணு வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. லவ் ஸ்டோரிஸ் ஆனால் எனக்கு கரண்டில் இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. விஜய் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப காமிக்காக நல்லா சிரிக்க வச்சாங்க, பிடிச்சிருக்கு. வெங்கட் பிரபு சார் எல்லாமே சேர்மே இவ்வளோ காமெடி பண்ணி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எதிர்பார்க்கல, நிறைய ஒரு சாங் மாதிரி ஒன்று வரும், அது நல்லா கனெக்ட் ஆச்சு, நல்லா காமெடியாக இருந்தது. ஜிவி அதான் சொல்லலாம், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் என்ன பண்ணாலுமே எனக்கு பிடிக்கும். ஐஸ், தேங்க்யூ. நம்ம லவ் லவ்னே பேசிட்டு இருக்கோம், ஆனா லவ்லயும் இப்படியும் ஒரு விஷயத்த பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க. எனக்கு மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.